மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. ஃபர்ஸ்ட் நோ திஸ், முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் தனியாக கிடையாது, உங்களை சுற்றி சாட்சிகள் இருக்கிறார்கள், உங்களை சுற்றி டெஸ்டிமனிஸ் இருக்கிறது, டெஸ்டிமனிஸ் ப்ரூஃப்ஸ் இருக்கு, ப்ரூஃப்ஸ் இருக்கு. ஐ ஹவ் டெஸ்டிமனிஸ் அரவுண்ட் மீ, என்னை சுற்றிலும் சாட்சிகள் இருக்கிறார்கள், மேகம் போன்ற இத்தனை திரள. இது வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, லெவனில், சாப்டர் லெவனில் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதானே கிடையாது. நம்முடைய நம்ம வாழ்கிற காலத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை நமக்கு முன்பாக சாட்சியாக இருக்கிற ஆண்டவர் அங்கே செஞ்சார், இங்கே செஞ்சார், இல்லை இல்லை, தமிழ்நாட்டில் பல தேவ மனிதர்கள் மூலமாக செய்திருக்கிறார், இந்தியாவில் தேவ மனிதர்கள் மூலமாக கத்தர் செய்திருக்கிறார், அவர்கள் எல்லாரும் சாட்சிகளாய் மேகத்தை போல நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள். யூ ஆர் சரவுண்டட் பை த விட்னஸஸ், உங்களை சூழ்ந்திருக்கிறார்கள். அப்போது நான் இப்போ நிறைய நேரத்தில் பிசாசு நம்ம மைண்டில் என்னத்தை விதைக்கிறான்னா, உனக்கு தாண்டா பிரச்சனை, உன் வாழ்க்கையில் தான் பிரச்சனை, உன்ன மாதிரி உலகத்தில் எவனுமே கஷ்டப்பட்டுருக்க மாட்டான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை பிசாசு விதைக்கிறான். அதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கி வெளியேறட்டும். உங்களை விட கஷ்டப்பட்டவங்களெல்லாம் தேவன் விடுதலை ஆக்கியிருக்கிறா, உங்களை விட கடினமான சூழ்நிலையில் போய் ஜனங்க வெளியே வந்திருக்கிறாங்க, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்கிறாங்க. பல நேரத்தில் நெகட்டிவாகவே ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, லுக் அரவுண்டு, உங்களை சுற்றி பாருங்கள், உங்களுக்கு முன்பாக நடந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை ஸ்டடி பண்ணுங்கள், வேதத்தை எடுத்து சரித்திரத்தை படிங்க, எபிரேயர் 11 அதிகாரத்தை படிங்க. விசுவாசத்தினாலே, ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்கிறேன் பாருங்க, 11:33 பாருங்க, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். எப்படியா? விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், ராஜ்யங்களை அசைத்தார்கள், ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். இதெல்லாம் உங்களை சுற்றி சாட்சிகளாக இருக்கு, இதெல்லாம் பாருங்கன்றாரு. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றாருன்னா, பாரமான யாவற்றையும், எதுவெல்லாம் உங்களை பாரப்படுத்துகிறதோ, எதுவெல்லாம் உங்களை வேதனைப்படுத்துகிறதோ, அவைகளையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் என்ன பண்ணுங்க, தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு. பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் இது, இது நம்ம எல்லாருமே செய்யணும்னு வேதம் சொல்லுது. பாரம் வரும்போது அக்செப்ட் பண்ணி தூக்கிட்டு உட்கார்ந்துருக்காத, தள்ளிவிடுன்றாரு, தள்ளிவிடு. பாரத்தையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி விடுகிற வேலை நீங்களும் நானும் செய்கிற வேலை. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவரே இந்த பாரத்தை தூக்குங்க, பாரத்தை தள்ளிவிடுங்க. எங்க தள்ளிவிட சொல்றாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்றார். எங்கெல்லாம் பாரம் வருதோ உடனே அவர்கிட்ட தள்ளிவிடுங்க. இந்த பால் பாஸ் பண்ணி ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க பார்த்துருக்கீங்களா, மியூசிக் போட்டு பால் பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த பால் பாஸ் பண்ணிட்டே இருக்கும்போது மியூசிக் டக்குன்னு நிறுத்துவாங்க, அந்த நிறுத்தும் போது யார் கையில் பால் இருக்கோ அவங்க அவுட்டு. தேவ பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன தெரியுமா அனுபவத்தை சொல்றாரு, வந்தா பாஸ் பண்ணிவிட, அவர்கிட்ட பாரம் வரும், உனக்கு பாரம் வரும், பாவ எண்ணங்கள் உனக்கு வரும், சுற்றி பாவம் நெருங்கி நிற்குதுன்னு வேதம் சொல்லுது. இந்த உலகத்தில் அப்படிதான் இருக்கும், நீ செய்ய வேண்டியது என்னன்னா உங்கள்கிட்ட வந்து அவர்கிட்ட பாஸ் பண்ணுடு, அவர்கிட்ட பாஸ் பண்ணுடு எல்லாவற்றையும். ஏன்னா மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க, எனக்கு தான் பிரச்சனைன்னு உட்கார்ந்துடாத, பாரத்தை வாங்கிட்டு உட்கார்ந்துடாத, பாவத்திலே நிலச்சி நின்றாத, எல்லாத்தையும் அவர்கிட்ட தள்ளிவிடு, அவர்கிட்ட கொடுத்துரு. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, கொடுத்துட்டு பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, இயேசுவை குறித்து வேதம் சொல்கிறது, அவரே விசுவாசத்தை துவக்குகிறவர், அவரே விசுவாசத்தை முடிக்கிறவர். என்ன ஒரு ப்ராமிஸ் பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசத்தில் வளரணும் பிரதர், விசுவாச, ஹலோ, விசுவாசத்தை அவரே துவக்குவார், அவரே முடிப்பார். இட் இஸ் ஹிஸ் ஜாப். விசுவாசத்தை துவக்கிறது அவருடைய வேலை, விசுவாசத்தை ஃபுல்ஃபில் பண்ணுறது அவருடைய வேலை. ஹி இஸ் த ஆத்தர் அண்ட் ஃபினிஷர் ஆஃப் அவர் ஃபெய்த். என்னுடைய விசுவாசத்தை துவக்குகிறவர் இயேசு, என் விசுவாசத்தை முடிக்கிறவர் இயேசு. என்ன என்ன பண்ண சொல்றாங்க தெரியுமா, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகி இருக்கிற இயேசுவை நோக்கி, fix your focus on Jesus. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் உலகத்தை ஜெயிக்கணுமா, ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா, கண்களை இயேசுவின் மேல் பதிய வைத்து விடு. Fix your eyes on Jesus. He will begin your faith. அவர் தான் விசுவாசத்தை துவக்குவார். அப்போது சோர்ந்து போயிருக்கிற பிரதர், சந்தேகமாக இருக்குது, பயமாக இருக்குது, கவலையாக இருக்குது, லுக் அட் ஜீசஸ், இயேசுவை பாருங்கள், சம்திங் வில் அரைஸ் இன் யூ.
உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் எழும்போ, when you look at Jesus, இயேசுவை நோக்கும்போது உங்களுக்குள்ள விசுவாசத்தை அவர் துவக்குவார். He is the initiator of your faith.